கைஸ் இதுதான் டி மண்டி ஹவுஸ் பாருங்க. கைஸ் இதுதான் டி மண்டி ஹவுஸு. என்னடா இதாக இருக்கான்னு நினச்சிங்கன்னா உள்ளே நிறையவே இருக்குது, உள்ளே போகிறதுக்கு அனுமதியே இல்லை. காலனிகளை போகலாம் வாங்க, நந்து போகலான்டா, சைக்கிள் எங்கே வச்சு. கைஸ் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நாயெல்லாம் வெளில தான் படுத்துருக்கு, காலனிக்குள்ளேயே போகல பார்த்தீங்களா, அந்த ஒரு பயம். எல்லா நாயும் மாடு ஐயோ வாட்ச்மேன்லாம் இருக்காங்க, உள்ளே போனால் சிறப்பாலே அடிப்பாங்க நம்மளை. இதுதான் டி மண்டி, இது வந்து டி மண்டி காலனியோடைய என்ட்ரஸ்ட்டு. வாங்க நம்மளோட மாதிரி பார்த்தாங்க கைஸ், பயந்தே போயிட்டேன் நானே. ஏதோ அடிக்க போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி மண்டி காலனி சரிங்களா. ஐயோ பேக்கில் வர அவர் வராங்க, ஒருத்தர் வேற வராங்கடா பேக்கில், வெம்மாக்கடா எனக்கே. கைஸ் ரோடு சகஜமாக இருக்கு, ஆலமரம் அங்கே போய் பார்ப்போம். அந்த பக்கம் ரோடா, எங்கடா அவரு காணும், அவர் எங்கடா காணும், ஒருத்தர் வந்தார். கைஸ் இதான் ரியல் டிமாண்டி காலனி, ரெண்டு சைடும் பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த சைடெலாம் எம்டியாக தான் இருக்குது, உள்ளே போகிறது அந்த பார்க் கூட ஆ தெரியுதுல்ல. யாராவது ஒரு மாதிரி பார்த்துருவாங்களோன்னு டவுட்டாக இருக்குது, ஏன்னா இந்த வீடு இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் வருவாங்களாம். பயங்கரமாக இருக்கா உள்ள போவோம். ஏய் என்னடா அது, இந்த மாதிரி ஆலமரமா இருக்கு, யாரோ உட்காந்துருக்காங்களா, சத்தியமா போயிட்டேன் நானே. யாரோ இங்க, ஏய் இங்க என்னமோ டே இங்க தங்குறாங்கடா. இல்ல இல்ல நான் அப்படியே கண் ஃபுல்லா ஸ்பீட் ஆக்கிடலாம். நம்ம வந்து டி மண்டி கல்லூரிய அந்த இந்த பக்கம் ரோடு வந்துட்டுருக்கோம். கைஸ் இங்கே நிறைய பேர் வந்துட்டு தான் போகிறாங்க, எல்லாருமே வந்து சகஜமாக தான். 6 மணிக்கு மேலே அப்படி இருக்கும், இப்படி இருக்கணும் எதுவுமே இல்லை. அங்கே ஒரு வீடு பார்த்துருக்கோம், அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ரிச்சுவல் பண்ண முடியுது தான் பார்ப்பேன். இந்த டி மண்டி கல்லூரியில் தான் இருக்குது அந்த வீடு. கைஸ் இப்போ வந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடலாம். டிமாண்டி நீங்கள் எங்கே இருக்கீங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ? இது டிமாண்டி நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா, எதுவும் புரியலையே. யோ டிமாண்டி கால் நீ இங்கே இருக்கியா இல்லையா? கைஸ் இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது காமான் பதில் வரும், தெளிவாக கேளுங்க. வருது. யோ
முடிய மாட்டேங்க. நீ நாங்கள் இந்த ரிச்சுவல் பண்ணலையா? இப்போ நான் கேள்வி கேட்பேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போ அப்படின்னு ஒரு பதில் கேளுங்க. காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிக்ரோபானிக் தோட்ஸில் கேள்வியெலாம் கேட்டிருந்தோம். இப்போ நம்ம வந்து ரியலாக நிச்சல் பண்ண போகிறோம், அந்த வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ முடிக்க போகிற கொஞ்சம் நேரங்கள் இருக்குது, வாங்க பார்ப்போம். இப்போ இந்த மரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம், இந்த மரத்தில் தான் நம்ம நின்று பேசிட்டு இருந்தோம். இப்போ நம்ம டீமாண்டி காலனி உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம ஒரு சில ரிச்சுவல் பண்ணிருக்கு, அதை பண்ணிவிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் சத்தம் கேட்குது, அது புக்கு புக்குன்றது, வாங்க பார்ப்போம். மனுஷனா பாப்போம். ஒரு நிமிஷம், நிமிடங்கள் வாயில வளர்றேன். சவுண்ட் கேட்டுச்சு, கேட்டேன் பத்தியா? லைட்டை கொத்தனா நல்லாகும். உள்ள போ, நான் மறாது செவ்வாய் ஏறி போலாம். ஒரு வழியே போதுவா? போவோம், பெருசா கூடாயிடா. ஐயோ கைஸ், ஏய் வா போயிடலாம். இதெல்லாம் டீமான் டீம் தேடுறோம்டா, பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் பாரு, சாரி காய்ஸ், பதத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாயை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஏன்னா நாங்கள் லைட் அடிக்கும் போது அந்த நாயோட கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பிரகாசிச்சிச்சு, அது எங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு போனோன்னு பக்குன்னு ஆயிடுச்சு. இதே மாதிரி நிகழ்வு எனக்கு நடந்திருக்கு. பார்த்தா ரிச்சுவல் பண்ணலாம். நடுவில் ஸ்டார் வச்சுருக்கோம் கைஸ், இது வந்து க்ளோயிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ரிச்சுவல் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகே டிமாண்டி, நீங்கள் இங்கே இருக்கீங்களா? ஏதாவது சவுண்ட் போடுங்க. டிமாண்டி சொல்லுங்கள், நீங்கள் இங்கே இருக்கீங்களா இல்லையா? சவுண்ட் போடுங்க. எதையும் ஓடி இருக்கும்டா. காரணம்
ஏதோ விழுந்துருச்சு காய்ஸ். ஸ்டார் இப்போ வந்து அந்த வீட்டை விட்டு நம்ம வெளில வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அந்த வீடை பற்றி. அந்த வீட்டில் ரொம்ப அமானுஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த வீட்டில் பயங்கரமாக என்னடா அது இது தண்ணி ட்ராப்ஸ் மாதிரி வந்துருதானே. ஏய் வெடி வந்துருக்குதுடா. மேலே வந்து இப்போ காற்று அடிச்ச மாதிரி இருந்துச்சு. சைக்கிள் தான் போறேன். தொலைஞ்சிட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரிய மாட்டேது. நான் இப்ப எப்படி வீட்டுக்கு வருதுன்னு புரியல. என்ன சொல்ல போறேன்னு தெரியல. அவன் எங்க போயிட்டான்னு தெரியல. எனக்கு வேறு கஷ்டப்பட்டு நான் ரூட்டு மாறி மாறி வந்து எப்படியே கண்டுபிடிச்சிட்டேன். அவன் வீட்டுக்கு போயிட்டானா அது எப்படி என்ன ஒன்றுமே புரியலை காய். ஒன்றுமே பேச முடியல காய். இந்த டீமாண்டி காலனிலேருந்து வந்து இருங்க, நான் அப்புறம் பேச வெயிட் பண்ணேன்.